தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11 தேதி காலை வட தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும். இதன் காரணமாக தற்பொழுதைய வலுவான வடகிழக்கு பருவமழை 11 தேதி வரை தொடரக்கூடுகிறது. மழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கடலூர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, விழுப்புரம், விருதுநகர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 10 நவம்பர் டெல்டா மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும். 10 நவம்பர் மேலும் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, அரியலூர், பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 11 தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். கடலூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் புதுவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து 3 நாட்களுக்கு மழை தொடரக்கூடுகிறது. சில பகுதிகளில் இன்று கனமழையாகவும், நாளை கனமுதல் மிக கனமழையாகவும், நாளை மறுநாள் சில பகுதிகளில் அதி கனமழையாகவும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமான மழையளவாக செங்கல்பட்டு மாவட்டத்தில், மகாபலிபுரம் மற்றும் செய்யூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சுமார் 10 மாவட்டங்களில் 15 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 9 நவம்பர் முதல் 11 நவம்பர் வரை தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடற்கரை பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. அது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. கடல் பகுதியில் இருக்கின்ற பொழுது அது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நகரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த பகுதியில் கடலுடைய வெப்பநிலை, அவுட்ஃப்ளோ இதெல்லாம் பொறுத்து, இன்ஃப்ளோ எவ்வளோ அந்த சிஸ்டத்துக்கு இருக்குங்கிறது பொறுத்து தொடர்ந்து கண்காணித்து அவ்வப்பொழுது தெரிவிக்கப்படும். இப்பொழுதுக்கு அது டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு இது பண்ணியிருக்கு. ஓகே, கொடுக்கப்படும். ஆமாம், அது இது கொடுத்துருக்கோம். நம்ம டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு இன்று கொடுத்துருக்கோம், அதிக கனமழை கொடுத்துருக்கோம். நாளை டெல்டா மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் இதுக்கும் ரெட் அலர்ட்டு. 11 திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம். மூணு நாள் ரெண்டு இடத்திற்கு இடங்கள் பொறுத்து மாறுவதும் சொல்லியிருக்கோம். நம்ம 11 கொடுத்துருக்குறோம், அதுதான் சொல்லியிருக்கிறோம். அதிகன மழை சில பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த சிஸ்டம் கிட்ட வரும் பொழுது. அதிகனமழை 9 நவம்பர் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகள். 10 டெல்டா மாவட்டங்கள்
கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் 11ஆம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் இது வந்து அதிகமான மழை ஓகேங்களா அடுத்து ரேடார் ரேடார்களை பொறுத்தவரை தமிழகத்தில் சென்னையில் இரண்டு ரேடார்களும் காரைக்காலில் ஒரு ரேடார் சென்னைக்கு அருகே சிறீகரிகோட்டாவில் ஒரு ரேடார் ஆக மொத்தம் நான்கு ரேடார்கள் இருக்கிறது இவை அனைத்தும் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது சென்னையில் போர்ட்ரஸ்டில் எஸ் பேண்ட் வகை ரேடாரும் பள்ளிக்கரணையில் என்ஐஓட்டியில் எக்ஸ்பேண்ட் ரேடாரும் உள்ளது சென்னையில் உள்ள எஸ் பேண்ட் ரேடார் 20 வருடங்களுக்கு முன்பு நிறுவப்பட்டது தொடர்ந்து இயங்கி வந்த நிலையில் சில இயந்திர பாகங்கள் தேய்மானம் அடைந்துள்ளது எனவே அதனை தற்பொழுது தொடர்ந்து 24 மணி நேரமும் இயக்க முடியாது ஆனால் தேவைப்படும் பொழுது அவ்வப்பொழுது அதை இயக்கிக் கொள்ள முடியும் அதே சமயம் பள்ளிக்கரணையில் உள்ள ரேடார் தொடர்ந்து இயங்கும் தற்பொழுதைய பள்ளிக்கூடம் ரேடார் இருந்து எடுத்த பிக்சர் இப்போ கரண்ட் லேட்டஸ்ட் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்த ரேடார் பிக்சர் எஸ் பேண்ட் ரேடார் சரி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்திய வானிலைத்துறை இஸ்ரோவுடன் இணைந்து தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது புதிய பாகங்கள் பொருத்தப்பட்ட பிறகு தொடர்ந்து இயங்கும் தொடர்ந்து இயங்குகின்ற ராடார்கள் தொடர்ந்து இயங்கும் பொழுது தொழில்நுட்ப காரணங்களால் சில சமயங்களில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் ஆனால் அவை சரி செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் இந்திய வானிலைத்துறையில் குறிப்பாக சென்னையில் மிகச்சிறந்த ரேடார் நிபுணர்கள் இருக்கிறார்கள் எங்கள் குழு முழு அர்ப்பணிப்போடு தொடர்ந்து கடமையை செய்து கொண்டு வருகிறது எனவே ரேடார்களின் இயக்கத்தை குறித்து வீண் சந்தேகங்கள் வேண்டாம் சில படங்கள் காட்டுகிறோம் வார்த்தைகளை விட உங்களுக்கு படங்கள் தெளிவாக எடுத்துக்கொண்டு வருகின்ற முயற்சிகள் அனைத்தையும் காட்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் டேக்கிங் ஆல் எஃபர்ட்ஸ் வர வர ஒன்னு பார் யூ கேன் சி ஓகே அவர் டீம் ஆல் டீம்ஸ் ஆர் ஒர்க்கிங் எந்த சந்தேகம் வேண்டாம் தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் யூ கேன் சி நாலு ரேடாரில் ஒரு ரேடார் எஸ் பேண்ட் ரேடார் அதுவும் இப்போ இயக்கத்தில் இருக்கிறது நான் முன்னாடி திருப்பி சொன்னதை தான் சொல்கிறேன் 20 வருஷமாக இயங்கி கொண்டிருந்த காரணத்தால் சில பாகங்கள் தேய்மானம் அடைஞ்சிருக்கு அந்த பாகங்களுக்கான முயற்சிகள் இப்போ திறந்து எல்லாம் எடுத்து நடந்துகிட்டு இருக்கு அது இல்லாமல் கூட அதுவும் இயங்கும் ஆனால் தொடர்ந்து 24 மணி நேரம் இயங்காது தேவைப்படும் பொழுது இயக்கலாம் அது எப்போ தேவைப்படுங்கிறத வந்து டெக்னிக்கல் குரூப்பும் ஃபோர்காஸ்டிங் குரூப்பும் இணைந்து நம்ம அதை ஒர்க் பண்ணுவோம் அதை தவிர்த்து எக்ஸ் பேண்ட் தொடர்ந்து வருகிறது இப்போ உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்தது இஸ் எக்ஸ் பேண்ட் ரேடார் ரைட் நவ் கடலுக்கு வெகு அருகில் நீங்கள் நல்ல பெரிய மழை நடந்துட்டு ஸோ ரேடார்கள் குறித்து எந்த சந்தேகமும் வேண்டாம் நான்கு ரேடார்களும் இயங்குகின்ற நிலையில் இருக்கிறது மூன்று ரேடார்களுடைய படங்கள் இணையதளத்தில் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இப்போ போய் பார்த்தாங்களும் வானிலைத்துறையுடைய இணையதளத்தில் மூன்று ரேடார்களுடைய படமும் இருக்கும் நாலாவது ரேடார் தேவைப்பட்டால் எடுத்து நம்ம பிடிக்க முடியும் எல்லா விளக்கமும் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ரேடார்களை பற்றி அனைத்து விளக்கமும் நான் சொல்லியிருக்கேன் நாலு ரேடார்கள் என்ன ரேடார்களுடைய எப்படி இப்படி செயல்படுது அது தேவைன்னா நம்ம இயக்கிக் கொள்ள முடியும் மற்ற ரேடார்கள் மட்டுமே நமக்கு இது கிடையாது செயற்கைக்கோள்கள் இருக்கிறது ஜியோ ஸ்டேஷனரி இருக்குது போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட் இருக்குது எல்லா வகையான இதுவும் இருக்குது இது உங்களுக்கு விளக்கம் தரக்கூடிய ஏன்னா ரேடார்கள் குறித்து வீண் சந்தேகங்கள் வேண்டாம் என்பதற்கான இது சொல்லுங்கள் இல்லை இல்லை வேறு
ஸ்ரீஹரிகோட்டா என்ஐஓடி காரைக்கால் மூன்று ரேடார்களும் இருக்கு. அனது எஸ் பேண்ட் ரேடார் சென்னை போர்ட் ட்ரஸ்டில் இருக்கிறதும் இயங்கும், ஆனால் தொடர்ந்து இயக்க முடியாது. அதனுடைய நம்ம வச்சிருக்கோம். ஒரு வானிலை என்பது கணிப்பதற்கு வந்து பல விஷயங்கள் இருக்கு, பல எல்லாமே தரைநிலை ஆய்வுக்கூடங்கள் எல்லாமே கலந்துதான் சேர்க்கிற இது செயற்கைக்கோள்கள். சில சமயங்களில் ரேடார் என்றைக்குமே நீங்கள் எங்கேயாவது வந்து ரேடார்கள் இயங்கவில்லை என்பதால் இன்று வானிலை அறிக்கை வெளியிடப்படவில்லை என்று பார்த்துருக்கீங்களா? இன்று வானிலை அறிக்கை வெளியிடப்படவில்லை, ரேடார்கள் இயங்கவில்லை கிடையாது. யூ ஹாவ் ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி டேட்டாஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஆல் தி திங்ஸ். கடலோர மாவட்டங்களில் இப்பொழுது ஹை விண்ட்ஸ்பீட் ரெக்கார்டர் 10 இடங்களை நாங்கள் நிறுவிக்கிறோம். அதை நான் உங்களுக்கு காட்டுற நாளைக்கு பாருங்கள், 10 இடங்களில் எங்கள் டீம் வந்து நிறுவிக்கிறோம். வி ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் தட் ஒன். எல்லா எஃபர்ட்டும் தொடர்ந்து அதாவது தற்பொழுது வந்து 75 ஏஆர்ஜி இருக்குது, 45 ஏடபிள்யூஎஸ் இருக்குது, தொடர்ந்து பண்ணுறோம். எவ்வளோ இதுக்கு ஒவ்வொரு மாவட்டம் கடலோர மாவட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கிறோம். சென்னையில் மட்டுமே அது எவ்வளோ போட்டிருக்கோம்? ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்கள் இருக்குது சென்னையில். இது 8 இடங்கள் இருக்குது, சுற்றி சென்னை புறநகர் எல்லாமே இருக்குது. 12 இடங்கள், 12 இடங்கள் பதிவாகும். பருவமழை அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழை அளவு 36 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 25 சென்டிமீட்டர். இது 46% இயல்பைவிட அதிகம் தமிழகம் மற்றும் புதுவை பொறுத்தவரையில். சென்னையை பொறுத்தவரையில் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர், பதிவான அளவு 59 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 48% அதிகம் இன்றளவு கணக்கு. ஓகே.